ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. புதனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவர்களும் இந்த ஆகஸ்ட் 2021 விழாவாரியான பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதத்தின் துவக்கமே புதனின் ஆதிக்கத்தில் தாங்க துவங்குது, 5ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் துவங்குது. இதுவே பெரிய கிஃப்ட். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கான ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முன்னாடி இருந்த ஃபெயிலியர்ஸை நினச்சி சோறு உறாமல் முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யணும்னு மட்டும் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நிச்சயம் இந்த மாதம் வந்து அதற்கான நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய, ரிசல்ட்டை தரக்கூடிய மாதமாகவே அமைய போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலையும் உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் இந்த 2 தேதிகள்லையும் உங்களுக்கு பண வரவுக்கான நாளாகவும் அது அமைது, அதே சமயத்தில் உங்களுடைய நல்ல முடிவுகளுக்கு உகந்த நாளாகவும் அமைது. ஏதேனும் ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்க முடியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த தேதிகளில் எடுங்க, அது உங்களை கைவிட்டுறாது, பெரிய பாசிட்டிவாகவே இது அமையும். அதே போல் பிரயாணங்களால் அனுகூலம் பெறக்கூடிய நாளாகவுமே இந்த 5ஆம் தேதி அமையுது. எல்லாமே அந்த 1 தேதியில், இந்த 1ஆம் தேதி 5ஆம் தேதி, அதுலேயும் குறிப்பாக 5ஆம் தேதியில் பிரயாணங்களாலும் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரத்தில் அந்த தேதி வருது. 2ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கான ஒரு நல்ல நாள், ஒரு முகூர்த்த நாள்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற ஒரு சுபமான ஒரு நாளாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த நாளில் வந்து மிகச்சரியான திட்டமிடுதல்களை தூங்குவதற்கான ஒரு நல்ல நாள், அந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுறோம், சில நேரங்களில் ரிசல்ட் கிடைக்கிது, பல நேரங்களில் கிடைக்காம போயிடுது இல்லையா. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த 14ஆம் தேதி அமையுது. அதே நாளே உங்களுக்கான பண வரவுக்கான நாளாகவும் அமையுது. பண வரவு ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து கைக்கு வந்து சேரும். நீங்களுமே ஆனால் அதற்கான ஃபாலோ அப் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு அமௌண்ட் கைக்கு வர வேண்டியது இருக்குதுன்னா நம்ம பேசாமல் உட்காந்துட்டு இல்லாமல் அதற்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும், பணமும் கைக்கு வந்து சேரும். இதில் 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாட்டிற்கான நாளாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற பதில் அப்படிங்கிறது இந்த 10ஆம் தேதியில் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மனதை இயக்கக்கூடிய மனோகாரகன் தான் சந்திரன்கிற கிரகம். அந்த சந்திரனை பிறையாக பார்த்து வழிபடக்கூடிய விஷயத்தை நம்ம முன்னோர்கள் ஒரு காரணத்தோடு தான் செய்து வச்சுருக்காங்க. பிறை தரிசனம் அப்படிங்கிறத செய்யும் பொழுது மனம் வந்து அமைதியாவதோடு இல்லாமல் அந்த சந்திர கிரணங்கள் அதோடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ங்கிறது வந்து தவறில்லாமல் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அழைச்சிட்டு போகும். அதனால் இது தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக அந்த 10ஆம் தேதியை வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி உங்களுக்கான மணி ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது. இந்த தேதியில் வரவேண்டிய பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் கிடைக்காது என்றிருந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும், நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, டக்குன்னு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து சேர்ந்துடும். அதுக்கான நாள் இந்த 19ஆம் தேதி. 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி உங்களுடைய பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அது அமையுது. பிரயாணம் அப்படிங்கும்போது இந்த லாக்டவுன் காலத்தில் என்னத்தை போய் பிரயாணம் பெருசாக நம்ம பண்ணிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இருந்தாலும் யோசித்து நீங்கள் அந்த பிரயாணத்தை வைத்து கொள்ளுங்கள், பாதுகாப்பாக அமைத்து கொள்ளுங்கள். அந்த பிரயாணம் மனதிற்கு இனிய ஒரு விஷயமாக அமைவதோடு
ஏதேனும் ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஊரில் ஏதாச்சும் இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு அதை கவனிக்கவே இல்லை, இடையில இடையில லாக்டவுன் வேற எங்கேயுமே போக முடியல. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் அதை போய் பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு அந்த சுற்று வட்டாரம் டெவலப் ஆகி நீங்கள் முதலீடு செய்திருந்த இடத்தின் வேல்யூவும் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது போன்ற ஒரு மனதிற்கு இனிய ஒரு விஷயமாக சம்பவங்கள், இது போன்ற நல்ல செய்திகள்லாம் உங்கள் காதுக்கு வந்து தரக்கூடிய ஒரு நாளாக இந்த 23rd அமையுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உகந்த ஒரு மாதமாகவே இது இருக்குதுங்க. நீங்கள் உங்கள் கையிருப்புகளை வந்து ஒரு நல்ல முதலீடுக்கும் பயன்படுத்தலாம், தங்கம் வாங்கலாம், வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தில் வந்து பல லேண்டு மாதிரியான ஒரு விஷயமோ அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். அது வந்து ஒரு நல்ல முடிவாகவே அமைவதோடு பொருளாதார அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆன்லைன் ஸ்டடீஸ்க்கு அவங்க தயாராகிட்டாங்க. இந்த கல்வி ஆண்டும் துவங்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது, எந்த குழப்பமும் இல்லை, அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து நீங்கள் வேற ஒரு கம்பெனியில் முயற்சி பண்ணி ஒரு நல்ல சம்பளத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் இந்த மாத இறுதிக்குள் ஒரு பெரிய நிறுவனத்தில், நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது இருக்கக்கூடிய இடத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கப்பெற்று அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நிச்சயம் வந்து லாபங்கள் அதிகம் தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது. ஏற்கனவே நீங்கள் பட்ட துன்பங்கள்னாலையும் காலதாமதங்கள்னாலையும் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலை மாறி சுபத்தன்மைகள் அதிகமாக போகுது. அதனால் ஒரு தவறான முடிவுகள் எதுவும் எடுத்துடாமல் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, சுபமான மாதமாகவே இது அமையுது. ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே புதனின் ஆதிக்கத்தில் தான் தோங்குது, ஐந்தாமின் ஆதிக்கத்தில் தான் தோங்குது. அது எப்படி உங்களுக்கு ஃபெயிலியர்ஸை கொடுத்துரும். அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. நீங்களே எதிர்பார்க்காத வகையில் பல முனைகளிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள், ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதை வைத்து உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு உகந்த மாதமாக இது இருக்கப்போகுது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த பலன்களை, இந்த தேதி வாரியாக நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம எங்கே தவறுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த காலத்தில் நம்ம எந்த விஷயத்தை செய்யணுமோ அதை செய்யாமல் போகும்போது தான் நமக்கான ரிசல்ட்டு கிடைக்காம போகுது. நம்மளுடைய லைஃபோடைய டிசைனே அப்படி தானே இருக்குது. உகந்த காலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு வெற்றியை தரும். ஆனால் எது வந்து நமக்கான உகந்த காலம், எது நமக்கான நல்ல நேரம், எது நமக்கான நல்ல தேதி அப்படிங்கிறது தெரியாதனால தான் நம்ம நிறையா மிஸ் பண்ணுறோம். பட் இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்தந்த தேதிகளில் சில விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதன்படி செய்துட்டு வாங்க. நிச்சயம் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஃபுல் மந்தாக அமையும். இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அதுபோல் நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா,
உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர் இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.